Triple A College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. தொட்டையில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணை தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இதற்காக 12 துறைகளுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அங்கு களத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். நீதிபதி சத்யநாராயணன் நேரடி விசாரணையை தொடங்குவதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முத்து பழமுதி இணைந்திருக்கிறார். முத்து பழமுதி, இன்று மொத்தம் எத்தனை பேர்கிட்ட விசாரணை செய்ய இருக்கிறாங்க, யார் யார்கிட்டலாம் விசாரணை செய்ய இருக்காங்க? ஆனந்தி, இன்றைய பொறுத்தவரைக்கும் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்தினர் வந்து கள ஆய்வு மற்றும் கள ஆலோசனை தான் மேற்கொள்ள இருக்காங்க. இப்ப இந்த குழு வந்து ஏற்கனவே மார்ச் மாதம் 29 தமிழக அரசு வந்து அமைச்சிருந்தது. இப்ப இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 141 நாட்கள் ஆகிவிட்டது. இதில் குற்றவாளியை கண்டறிய முதலில் தமிழக காவல்துறையினரும் பின்பு சிபிசிஐடி போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் இந்த இது குறித்து சிபிஐ இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என ஏற்கனவே வந்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில சிபிஐக்கு மாற்ற முடியாது, இது தனிநபர் கொண்ட ஆணையத்தின் மூலம் விசாரணை மேற்கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. அதன் அடிப்படையில் மார்ச் மாதம் 21 இந்த ஆணையம் அமைக்கப்பட்டு பின்பு பிப்ரவரி மாதம் 19 இந்த ஆணையம் செயல்பாட்டுக்கு வந்தது. இப்ப தற்போது நேரடியாக கள ஆய்வுக்கு வந்து ஓய்வுபெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தற்போது வருகை இருந்திருக்காங்க. அவங்களோட அவர் வந்து தற்போது அந்த குடிநீர் தொட்டியை வந்து ஆய்வு செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். இது ஆய்வு முடிச்சுட்டு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. இப்ப இன்றைய திட்டத்தை பொறுத்தவரையில இந்த கள ஆய்வு மற்றும் கலந்தாய்வு கூட்டங்கள் மட்டுமே நடைபெற இருக்கு. அடுத்த கட்டமாக மீண்டும் அவர் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வருகிறது. அடுத்தடுத்த மக்களிடம் விசாரணை மேற்கொள்ள இருக்காரு. நன்றி. இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணை நிலவரங்கள் விவரங்கள் அனைத்தும் இவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கா? அதாவது இன்றுதான் கொடுக்க இருக்காங்க ஆனந்தி. ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 141 நாட்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. முதலில் தமிழக காவல்துறையினர் வந்து 21 நாட்கள் விசாரணை மேற்கொண்டாங்க. அதன் பின்பு கடந்த ஜனவரி 16 முதல் சிபிசிஐடி போலீசார் 121 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இதுவரையில சிபிசிஐடி போலீசாரை பொறுத்த வரைக்கும் 153 சாட்சியங்களிடம் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அந்த விசாரணை அறிக்கையும் இன்று அந்த ஆய்வுக் கூட்டம் கலந்த ஆய்வுக் கூட்டத்தில் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் ஒப்படைக்கப்படும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப தற்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு 15 துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் வந்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் கவிதாராம வந்திருக்காங்க, அதே போல காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கலந்து ஆலோசனை பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இந்த சம்பவத்தின் பின்பாக நீங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க, காவல்துறையினர் ஒருபுறம் வந்து விசாரணை மேற்கொண்டிருந்தாலும் மற்ற அதிகாரிகள் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க, அது போலவும் விசாரணை மேற்கொள்ள கலந்து ஆலோசனை செய்ய இருக்காங்க. இப்போ அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் வந்து அந்த வேங்கவில் கிராமத்துக்குள்ள சொல்றாரு, அங்கு உள்ள மக்களை சந்தித்து நடந்த விவரங்களை தற்போது கேட்டறிய இருக்காரு. இதன் பின்பு அந்த ஒவ்வொரு துறை அதிகாரிகளிடமும் கலந்து ஆலோசனை செய்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிய இருக்காரு. ஆனந்தி, இதுவரைக்கும் பல நபர்களிடம் விசாரணை செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன தகவல்கள் கூடுதலா கிடைக்கப்பட்டிருக்க முத்து பழமதி? இந்த வழக்கை பொறுத்தவரையில ஒரு தமிழகமே உற்றுநோக்கிய வழக்கா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இது போன்ற ஒரு இழிவான சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நடந்ததாக தெரியவில்லை. அதனால இந்த வழக்கை ரொம்ப கவனத்தோட தமிழக காவல்துறையினரும் அதன் பின்பு சிபிசிஐடி போலீசாரும் மேற்கொண்டாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமான சாட்சியங்கள் அடிப்படையிலே விசாரணை மேற்கொள்ள இருந்தது. அதனாலதான் இப்ப இவ்வளவு கால அவகாசம் இந்த வழக்கில் குற்றவாளி கண்டறிய எடுத்துக்கொள்ளப்பட்டதாக போலீசார் தரப்பிலும் காவல்துறை சிபிசிஐடி போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த வழக்கில் அவங்களை பொறுத்தவரைக்கும் முதல்ல வந்து ரத்த மாதிரி சோதனை, அதாவது முதல்ல வந்து அந்த குடிநீர் மாதிரி சோதனைக்கு அனுப்பியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்களின் அப்போது பயன்படுத்தப்பட்ட செல்போன்கள் எல்லாம் அறிவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. அதன் பின்புதான் அந்த டிஎன்ஏ மாதிரி சோதனை எடுப்பதற்கு 119 நபர்களை திட்டமிட்டு அதுல முதற்கட்டமா 3 நபர்கள் எடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து சிபிசிஐடி போலீசாரை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பூர்வமான சாட்சியங்கள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இப்போது ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயண் தலைமையிலான குழுவினர் வந்து அந்த ஏற்கனவே உள்ள பழைய குடிநீர் தொட்டியை பார்த்துவிட்டு அந்த புதிதாக அமைக்கப்பட்ட குடிநீர் தொட்டியை ஆய்வு செய்து வருகிறார். ஆனந்தி, கூடுதல் விவரங்களை சேகரிங்கள். விவரங்களுக்கு நன்றி முத்து பழமதி. ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.